சுமாரி ட்ரிப் நேயர்களுக்கு வணக்கம். மிகவும் அழகான ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன நல்லூர் கோயில நிக்கிறேன்னு நினைப்பீங்க. ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. மலையத்தை சேர்ந்த அசானி என்பவர் சீத்தமிழ் டிவியில நடைபெற்ற சரிகமப்ப நிகழ்ச்சியில் பங்கு பெற்றின அசானி தான் இன்னைக்கு நல்லூர் கோயிலுக்கு வரப்போறாங்க. அவங்கள பார்த்து அவங்கள நிறைய கேள்விகள் கேட்டு அவங்கள அனுபவங்கள் எல்லாம் நாங்கள் கேட்டு இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ள போறோம். எனக்கு மிகவும் ஆர்வமா இருக்கு. என்னென்று சொன்னா, நாடு விட்டு இப்ப எங்களோட நாட்டுக்குள்ள சின்ன சின்ன போட்டிகள்ல பங்கு பெற்றினாலே எல்லாருமே சந்தோஷப்படுவோம். அவங்க நாடு விட்டு நாடு போய் ஒரு பெரிய ஒரு மேடையில அவங்க பங்கு பெற்றிருக்காங்க. அந்த அனுபவங்கள் எல்லாம் கேட்டு நாங்க தெரிஞ்சு கொள்ளும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்க எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துக்கணும். அசானி இப்ப நல்லூர் கோயிலுக்கு வந்துட்டாங்க. இப்ப அவங்ககிட்ட போய் நாங்க நிறைய கேள்விகள் கேட்டு நாங்க என்ஜாய் பண்ணுவோம். வீடுகளுக்கு ஒரு பெரிய ஓகே அசானி, இன்னும் நிறைய பல வெற்றிகளை நீங்கள் காணணும். எங்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் இன்னும் இந்த சிரித்த முகத்தோட உங்களுடைய ஜேர்னி இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். நன்றி. இப்போ அசானி நல்லூர் கோயிலில் வந்து சாமியை கும்பிட்டு போய் வெளியே வரும்போது நாங்கள் எல்லாரும் பேட்டி எடுத்தோம். நிறைய ஊடகவியலாளர் வந்திருக்காங்க, அவங்களுக்குலாம் பேட்டி கொடுத்து கொண்டிருக்காங்க. அவங்களோட அனுபவங்களாம் நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். மிகவும் ஜோலியாக இருந்ததாம் சீதாமோட. அவ்வளோ பெரிய பயமாண்ட அவங்களுக்கு இல்லையா, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக பழகினது அப்படி சொல்லி நிறைய அனுபவங்களை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய இதுகளை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ஓகே, இது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? மேடையில் போய் அவங்க பாடியிருக்காங்க. எல்லாருக்குமே அசானியன் சொன்னால் தெரியாதாக்களே இல்லை. இல்லை, இது எதிர்பார்த்த ஒரு வெற்றி கூட கிடையாது எங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு அமையமான் கூட, இதுக்கு பிறகு அமையமான் கூட தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மலையக மக்கள் எல்லாமே இந்த விஷயத்தில் நிறைய ஆதரவு தராங்க, நிறைய ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. இந்த ஆதரவெல்லாம் இனி தொடர்ந்து இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப சந்தோஷம். இந்த மீடியாவெல்லாம் வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். ஓ, நாங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறேன், அசானியை தான் அவ்வளோ நாங்கள் எல்லாருமே வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் யாழ்ப்பாணம் பெண்ணும் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களும் எங்களுக்கு அவங்க போய் பாடினதே ஒரு பெரிய வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம். தமிழர்கள் எல்லாரும் சப்போர்ட்டுமே அங்கே இருக்கும். இப்போ நிறைய ஆதரவு கில்மிஷாவுக்கு எங்களோட ஆதரவு. இங்கே ஓட் பண்ணும்போதெல்லாம் மலையத்தில் உள்ள நிறைய பேர் ஓட் பண்ணாங்க அவங்களோட வெற்றிக்காக. அசானி மட்டும் இல்லை, அந்த கில்மிஷாவும் நம்ம பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி நிறைய இது இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பொண்ணுங்க இங்கேருந்து போயிட்டு உலகத்துக்கு நம்ம நாட்டோட ஒரு பெருமையை நிலைநாட்டிட்டு வந்திருக்காங்கன்னு யோசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிடைச்ச பெரிய ஒரு சந்தோஷமா நினைக்கிறேன். கனவுல கூட நினைக்கல அந்த மேடைக்கு நாங்கள் போய் கால் வைப்போம் பண்ணிக்கிறோம். அதனால எனக்கு என்ன சொல்லணுமே புரியலை. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நிறைய அப்படியா இருக்கா, இன்னும் நிறைய வெற்றிகளை அவன் காணணும். அவளோட ஜேர்னியில இன்னும் நிறைய வெற்றிகளை காணுவா. எனக்கு திறமையான பிள்ளைகளையும் போகணும். எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. தமிழர்களா எங்களுக்கு இப்போ கிமிஷாவும் சரி அசானியும் சரி வெற்றி பெற்று அந்த மேடையில் ஏறினதே ஒரு பெரிய வெற்றி. இன்னும் மேல அவங்களை பற்றி சொல்லுங்க. அசானி என்ன செய்வாங்க, அவங்களை குறும்பு தரங்க. அசானி சின்ன வயசுல நல்லா பாடுவா. அப்போ நான் சிக்கு பாட்டு படிக்கிறேன், படிக்கிற பாடு அது ரெண்டுமே செய்வான். பாட்டும் படிப்பான், ரெண்டு பாடி படிக்கிறதுலேயே அப்படி தான், பாட்டு படிக்கிறேன் அப்படி தான். எதுக்குமே வேலை நிகழ்ச்சியில் வந்து பாடி
ஸ்கூல் பம்பத்தில் பாடின மொதல் மேடாக தான் அதில் பாடி அதில் வீடியோ போட்டோட உங்களை பேசினார். இவர் தான் அந்த வீடியோ பதிவு பண்ணி ஃபேஸ்புக்கு தரமாக பார்த்து அதில் ஒரு 10 லட்சம் பேர் பார்த்து அது தமிழில் பார்த்துருக்காங்க. அந்த சகான ஒருத்தர் வந்துட்டு ஸ்கூல் நம்பரை வாங்கி அவங்க மூலியமாக நாங்கள் இங்கே இருந்து போனோம். ஆனால் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க. ஆனால் இந்தியா போகிற வாய்ப்பு எங்களுக்கு இருக்கலை. இன்றைக்குமே என் கையில் அந்த பிள்ளை 750 தான் என் கையில் இருக்குது. ஊர் பசங்க இருக்காங்க, வந்திருக்காங்க எங்களுக்கு நற்பணி மண்டபம்னு அந்த பசங்க சொன்னால். ஆனால் ஒரு பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு, அதை நீ கை விடாங்க. அது அந்த பிள்ளைக்கு உண்டானதை நாங்கள் பார்த்துக்கணும். அப்படின்னு கொழும்புல ஒருத்தர் இருக்கார் நந்தகுமார், நந்தகுமார் பிரேம்னு ரெண்டு பேர். அவங்கள பிடிச்சி பாஸ்போர்ட் விசா எல்லாம் செஞ்சு கொடுத்து ஒரே நாளில் முடித்தாங்க. ஒரே நாளில் முடித்து மாதிரி நாங்கள் போயிட்டோம். போயிட்டு மெகாவடிஞ்சு முடிஞ்சு எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. ரெண்டு தீக்கு நான் போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தப்போ நான் சொன்னே போய்ட்டான், என்னப்பா நாங்கள் வந்து ரெண்டு மூணு நாள் வாரம் வந்துக்கிட்டு இருக்கோம், என் பொண்ணுக்கு இது வரைக்கும் சான்ஸ் கிடைக்கல, என்ன பண்ணுவோம் இப்போ பொறுத்துருங்க அப்படின்னு அப்புறம் சான்ஸ் கொடுத்தாங்க. அதுதான் முதல் பாட்டை வட்டு சான்ஸ் கிடைக்கல. இல்லை இல்லை சான்ஸ் ஒன்றுமே சான்ஸ் கிடையாது. எங்களுக்கு 2 வாரத்துக்கு தான் சான்ஸ் கிடைக்கும். அதோட கிளிம்ஸெல்லாம் அந்த டைமில் வந்து பாடி அவங்க மெகாவாட்ஸ்லாம் ஜெல செலக்ட் ஆகிட்டாங்க. எங்களுக்கு அந்த மெகாவாட்ஸ் போயெல்லாம் போச்சு. அப்போ அவங்க கூடிய பொறுத்துக்கலாம் சான்ஸ் தரோம். ஆனால் அவனா இப்போ டேவிட் சார் ஒருத்தர் இருக்காரு, அப்போ நீங்கள் யோசிக்காங்க பாப்பாவுக்கு நாங்கள் சான்ஸ் தரோம் அப்படின்னு 2 வாரத்துக்கு தான் கொடுத்தாங்க. ஆனால் அதிலேயே அவங்க ரீச் ஆகிட்டாங்க. நல்லாவே வெற்றி பட்ட மாதிரி தான் எனக்கு அந்த டைம்லே. அந்த ஒரு பாட்டிலே அவர் வேறு லெவலுக்கு போயிட்டாங்க. சீத்தமே எங்கள் தங்குற வசதியிலேருந்து சாப்பாடு வச்சுருந்து எல்லாமே சீத்தமிழ் தான் எங்களுக்கு தந்தாங்க. 6 மாதம் காலம் தங்குறது சாப்பாடு எல்லாமே அது சீத்தமிழ் தான் எங்களுக்கு தந்தாங்க. நன்றி. படிக்கலாம். அது பிற்பாடு கொஞ்சம் மனசுக்கு கவலையாக தான் இருந்துச்சு. ஆனால் அது போக 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 அவங்களுக்கு தைரியம் வந்து தானாகவே வெளியே கொண்டு வரப்பட்டுருச்சு. அது பிற்பாடு எனக்கு சந்தோஷம். இனிமேல் அவங்களை நல்ல நிலைமைகள் கொண்டு போகணும். அவங்களை இதை விட சங்கீதம் கூடுதலாக படிக்க வைக்கணும். அவங்களுக்கு மியூசிக்காக வந்து அது ஒரு அவங்களுக்கு ஒரு கனவு உண்டு இருக்குது. அந்த கனவு வந்து என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கணும். அந்த கனவை நம்ம நிரந்தரமாக நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருக்கு. அவங்க மியூசிக் சிங்கராக வந்து நாலு வந்துட்டு அவங்களும் ஒரு சேவை செஞ்சு நல்ல ஒரு நிலைமையை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. மலைய மக்கள் எல்லாரும் எங்களை யாழ்ப்பாண மக்களே எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. மலைய மக்கள் பூராவே எங்கெந்த தமிழ் ஒட்டுமொத்த தமிழர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அசாணி மேலே சரியான ஒரு காசு. அசாணி 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 தான் எங்களோட பேரை விட அசாணிக்கு பேர் பெருமையாக இருக்கு. ஆனால் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கு நான் கேள்விச்சுக்கிறேன் வரவேற்பு செஞ்சுக்கிறேன். ஆனால் வாழ்நாள் பூரா நம்ம நானும் கிடையாது அறக்கட்டளை நானும் வாழ்நாள் பூரா எனக்கு மறக்க இயலாது. அவங்களுக்கு
இந்தியாவில் படிக்க போகணுங்கிற ஒரு ஆசை தான். இந்தியாவிலே படிக்க போட்டு இந்தியாவை சந்திக்க நினைப்போம். இப்போ அடுத்த பிளான் என்ன? அடுத்த பிளான் போயிட்டு தான் உறுதிமொழி படுத்தல. இப்போ அசானி கலைவிழாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறப்பாரு தான் உறுதிமொழி படுத்தல படிக்க வேண்டிய ஏற்பாடு செய்கிறார். இப்போ நாங்கள் அசானி என்னோட மீடியாலாம் வந்து இப்போ நிறைய பேர் கூப்பிட்டு அம்மா வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு சில சமயத்தில் கொஞ்சம் பயம் இருக்குது தான். ஏன்னு கேட்டால் சில சமயத்தில் நம்ம மீடியாக்கள் வந்து சில சமயத்தில் நம்ம சொல்லாததெல்லாம் கொஞ்சம் வளர்க்கலாம். ஏன்னா வீடு கட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி போட்டு கடைசிச்சின்னு சொல்லி போட்டு மற்ற விஷயங்கள்லாம் செஞ்சுருந்தாங்க. அதனால் எனக்கு பயம் மாதிரி அது மீடியா கொடுக்க பயம் தான். ஆனால் இப்போ கொஞ்சம் நான் பயம் இல்லைன்னா சில பேர் உண்மைகளை உண்மையை போட்டால் எப்படியுமே பயப்படாமல் எனக்கு மீடியா கொடுப்பாங்க. நம்ம சொல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி போட்டால் மனசுக்கு ஒரு பயங்கரமாக தான் எனக்கு இப்போ வேறு ஒன்று கொடுக்குறாங்க. அப்படி இல்லை எடுத்துக்காட்டெல்லாம் அப்படி பண்ணுவாங்க. நான் உண்மையான விஷயங்கள்லாம் நிறைய மீடியாவில் வெளியே வருது. மிகவும் நன்றி. சும்மா வருது நேயர்களுக்கு ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். காணொலி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அசானி வந்து நல்லூர் கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அசானியோட அம்மா அப்பா எல்லாருமே அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க, அவங்களோட எல்லாம் அசானியோட வாழ்க்கை பயணங்கள் எல்லாமே சொல்லி நாங்கள் காணொலியில் பதிவு செஞ்சுருக்கோம். இந்த காணொலி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மலையகத்துலேருந்து ஒரு பெண் ஒரு போய் அந்த பெரிய மேடையில் பாடினது வெற்றி அடையலாட்டியும் அது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. இந்த காணொலி எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்லி இன்னும் ஒரு மற்றும் ஒரு அழகான சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் ஹம்சி.